வணக்கம்ங்க, ராசக்கா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ஈரோட்டிலேருந்து வந்து நம்ம ஊருக்கு வந்து வந்திருக்கோம், அப்பா ஊருக்கு, ராசக்காப்பாளையத்துக்கு. நோம்பிக்கு வந்து 3 நாள் ஆச்சுங்க. இன்றைக்கி நாங்கள் காளான் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனலில் முத முதல்ல பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. வாங்க போய் பார்க்கலாங்க. காளான் பிரியாணி தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் சொல்லிடணுங்க. 1.5 கிலோ சீரக சம்பா, துறையூர் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்குங்க. பழைய அரிசி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து பிரியாணி அரி வந்து குழையாது. 4 பேக்கெட் கேளான் வந்துங்க. மஞ்சப்பொடி உப்பு கல்லுப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன், அதனால தான் இந்த கலராக இருக்குது. எப்போ காளான் வாங்கினாலும் மஞ்சப்பொடியும் கல்லுப்பும் போட்டு கழுவிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். 4 பேக்கெட் காளானுங்க. 6 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கணுங்க. 5 தக்காளிங்க நீளவாக்கில் அரிஞ்சு வச்சுக்கணுங்க. 50 கிராம் பூண்டுங்க. 25 கிராம் இஞ்சிங்க. 1.5 கைப்பொடி வந்து புதினா தலைங்க. 1 கைப்பொடி மல்லித்தலைங்க. 25 கிராம் சின்ன வெங்காயம். 8 பச்சை மிளகாய்ங்க. 1 எலுமிச்சம்பழமுங்க. 1 டீஸ்பூன் மல்லிப்பொடிங்க. 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடிங்க. 3 பட்டைங்க. 3 ஏலக்காய். 5 கிராம்பு பிரியாணி தாளிப்பு. 100 மில்லி வந்துங்க தயிர். 150 மில்லி வந்து எண்ணெய். நீங்கள் வந்து அதிகமாக ஊற்றுறனாலே ஊற்றிக்கலாம், கம்மியாக ஊற்றுற ஊற்றிக்கலாங்க. நான் வந்து நார்மலாக 150 மில்லி ஊற்றிருக்கேன். 1.5 கிலோ அரிசிக்கு தேவையான அளவு உப்புங்க. இப்போ நம்ம எப்படி பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் 3 பட்டை 5 கிராம்பு 3 ஏலக்காயெல்லாம் வந்து விழுதாக அரைச்சிட்டு அப்புறம் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஓம் அக்னேஸ்வரனே போற்றி, ஓம் அன்னபூர்ணியே போற்றி. செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இன்றைக்கி நான் வந்துங்க இந்த டவரா குண்டாக தான் எடுத்துருக்கணுங்க. 1.5 கிலோ அரிசி கலர்றதுனால வந்துட்டு குக்கர்லெலாம் செய்ய முடியாது. நான் இதிலையே செஞ்சு காமிக்க போகிறேனுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பிரியாணி தாள் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாயும் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக புதினா மல்லி எல்லாம் போட்டுக்கலாங்க. புதினா மல்லி போட்ட உடனே வெங்காயத்தையும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாங்க. பாருங்க, பிரியாணி அரிசி வந்து இந்த மாதிரி டம்ளரில் வந்து 6 டம்ளர் வந்திருக்குதுங்க. 1.5 கிலோவுக்கு நான் வந்து 12 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேனுங்க. 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி கணக்கு வச்சுக்கோணுங்க. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு அப்புறம் தக்காளி எண்ணெய் இதெல்லாம் தயிரெல்லாம் சேர்த்தும்போது அதை வந்து 2 டம்ளர் தண்ணி கழிச்சிட்டு 10 டம்ளர் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 6 டம்ளர் அரிசிக்கு 10 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். பிரியாணிக்கு பார்த்துட்டிங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கணுங்க. அப்போ தான் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாமுங்க. போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்துங்க குறைவான தீயில் வச்சு பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடி பிடிச்சிக்குங்க. இஞ்சி பூண்டு நல்லா வந்து வணங்கிருச்சுங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க. அப்படியே கொஞ்சம் உப்பும் போட்டுங்க, வதக்கி விட்டுக்கலாங்க. அப்போ தான் வந்து நல்லா வதங்குங்க. பிரியாணி அரிசி பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே வந்துட்டுங்க பிரியாணி தாளிக்கிறதுக்கு 1-5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம், 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும் அரிசிங்க.
தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம வந்துங்க கொஞ்சமாக புதினா மல்லியே போட்டுக்கலாமுங்க. புதினா மல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு வாட்டி போடணும். ஒன்று தாளிக்கிறப்ப போடணும், அப்புறம் வந்துட்டு நம்ம காளான் போடுறதுக்கு முன்னாடி ஒன்று போடணும், அப்புறம் அரிசி போட்டு மூடி வைப்போம் பார்த்தீங்களா, அப்போ ஒருக்கா போடணும். அப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும் பிரியாணி. இப்போ காளான் போட்டுடலாம்ங்க, காளான் போட்டுடலாங்க. காளான் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகற கொட்டுறலாங்க. மிளகாய் பொடியும் போட்டுக்கலாங்க, அப்படியே மல்லிப்பொடியும் போட்டுக்கலாங்க. நான் மிளகாய் பொடி வந்து நார்மலாக போட்டிருக்கணுங்க. உங்களுக்கு அதிகமாக காரம் வேணுனா இன்னொரு அரை டீஸ்பூன் வந்து எச்சா போட்டுக்கலாமுங்க. போட்டு ஒரு வதக்க வதக்கி விட்டுக்கலாங்க. காளான் எப்போ வாங்கினீங்கனாலுங்க மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கல்லுப்பும் போட்டு கழுவிக்கணுங்க, அப்போ தான் வந்து நல்லா இருக்குங்க. தயிர் ஊற்றிக்கலாமுங்க. தயிர் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தோடனையும் நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாங்க. பிரியாணி அரிசி செய்யும்போது பிரியாணி செய்யும்போதுங்க நம்ம வந்து முதல் தண்ணியை கழிஞ்சு கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி ஊற்றி செஞ்சிங்கன்னா பிரியாணி இன்னும் நல்லா மணமாக இருக்குங்க. நான் வந்து எப்போவுமே இப்படி தான் செய்யணுங்க. ஒரு கலக்கு கலக்கி விட்டுங்க, நம்ம மூடி வச்சுக்கலாங்க. தண்ணி கொதிக்கிட்டுங்க, கொஞ்சோன்னு அரிசி போட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சுட்டு இருக்குதுங்க, இப்போ அரிசி போட்டுடலாங்க. இப்போ வந்து நல்லா கலக்கி விட்டுறலாங்க. கலக்கி விட்டுட்டு திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடியும் கலக்கி விடணுங்க. அரிசி வந்துங்க திறந்து பார்த்துட்டு இன்னொருக்கா வந்து ஒரு கலக்கு கலக்கி விட்டுறலாங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்குங்க. இப்போ நான் செய்கிற பிரியாணி பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 பேர் சாப்பிட்லாங்க 1.5 கிலோவுக்கு. இப்போ எங்கள் வீட்டில் 12 பேர் இருக்கிறதுங்க, அதனால தான் வந்துட்டு நான் 1.5 கிலோ அரிசி போட்டு செய்கிறேன். அத்தை சாப்பாடு சரியாயிடுச்சு அண்ணத்தை? தங்க ஒன்று ஒரு அரை மணி நேரத்தில் ரெடி ஆயிருந்தங்க. பசிக்குதா? சேர நந்திதா குட்டி அரை மணி நேரத்தில் ரெடி ஆயிரும். பாப்பு குட்டி என்ன பண்ணுறதுன்னு பார்த்து கூட்டிகிட்டு வா. இப்போ பாருங்க நம்ம அடுப்பில் செஞ்சோம்னா கறியில் தம் போட்டுக்கலாமுங்க, நிலக்கறி இல்லைன்னா அடுப்பு இதில் தீர தம் போட்டுக்கலாங்க தணலில். நம்ம கேஸில் செய்கிறனால இன்னொரு சட்டியில் வந்துங்க தண்ணி காஞ்சிட்ருக்குதுங்க. கடைசியில் வந்து மூடி வைக்கிறப்போ தம் போட்டுக்கலாங்க, சுடுதண்ணியில் தம்மு. தம் போடுறதுக்குங்க சூடாக தண்ணி நல்லா கொதிக்க காஞ்சிருக்கணுங்க, அப்போ தான் வந்து சாப்பாடு வந்து நல்லா பொடியுமுங்க. இப்போ வந்துங்க அரிசி சுண்டிருச்சுங்க, நல்லா தண்ணியெல்லாம் வந்து நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. ஒரு கலர் கலரி விட்டுட்டுங்க எலுமிச்சை மிளகாய் சாறு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, ஒரு எலுமிச்சை மிளகாய் சாறு அதையும் ஊற்றிட்டு நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்கலாமுங்க, இல்லைன்னா வந்து அது பிரச்சனையும் இல்லை. இருந்தால் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா ஊற்ற வேண்டியது இல்லைங்க. கொஞ்சம் புதினா மல்லியும் போட்டுங்க, தம் போட்டு விட்டுறலாங்க. ஒரு கலக்கு கலக்கி தம் போட்டு விட்டுறலாங்க. இப்போவே வந்து உப்பு காரம் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, நான் வந்து கரெக்டாக போட்டனால எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. ஒரு கலர் கலரி விட்டுட்டுங்க, சுடுதண்ணியில் தம் போட்டுடலாங்க.
இந்த மாதிரி வந்துங்க அகலமான தட்டு பரா தட்டு இருந்துச்சுன்னா குண்டா இருந்தனா குண்டால நிறைய தண்ணி ஊத்துணுங்க இப்போ நம்ம இந்த குண்டா வந்து அகலமான குண்டால பிரியாணி தாளிச்சதுனால அகலமான தட்டில் சுடு தண்ணி ஊத்திங்க நம்ம தம் போட்டுறலாம்ங்க சூடாக இருக்குதுங்க அஞ்சு நிமிஷம் மட்டும் தம் போட்டால் போதுங்க நம்ம அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க அப்புறம் அரை மணி நேரம் கழித்து நம்ம பிரியாணி வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாமுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடணுங்க இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க பரிமாறிடலாமுங்க தண்ணி சுடு தண்ணி எடுக்கும்போது பார்த்து எடுக்கணுங்க மேலே இது கொட்டிடுங்க இப்போ நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமுங்க பிரியாணி வந்து எப்போவுமே கலரும் போதுங்க இப்படி சைட்லேருந்து எடுத்து விடணும் இல்லைன்னா வந்து களியோட் ஆயிருங்க அரிசி சாப்பாடுங்க அவ்வளோதாங்க அருமையாக வந்திருக்குதுங்க நம்ம இப்போ பரிமாறிடலாமுங்க நந்திதா குட்டி ரிதன்யா குட்டி சுதேஷ்னா எப்படி இருக்குது பிரியாணி காளான் பிரியாணி பாப்பு சுதேஷ்னா குட்டி எப்படி இருக்குது பிரியாணி சொல்லுங்கள் அங்கோ அவ்வளோதாங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் ராசக்கா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்ங்க